Hello viewers, அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சொன்னாவே நம்மளுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? சூடான சக்கர பொங்கல், இனிப்பான கரும்பு, அழகான கோலங்கள் அண்ட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். பொங்கலை வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கிராமங்களில் தான் ரொம்ப அழகாக அவங்க அறுவடை பண்ணுற நெல் எடுத்து அரிசியாக்கி பொங்கல் பண்ணி கடவுளுக்கு சாத்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் செலிப்ரேட்டிங் பொங்கல்னு கூட சொல்லலாம். மதுரை பொங்கலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். அண்ட் மதுரையில் ஃபேமஸான ஒரு விஷயம்னு பார்த்தா கண்டிப்பாக ஜிகிருதண்டா. ஜிகிருதண்டா இப்போல்லாம் சென்னையிலையும் கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை தேடி தான் நான் இப்போ போகிறேன். வாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி வந்து சாப்பிட்ற ஒரு இடம் தான் இந்த முருகன் இட்லி ஷாப். ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட வந்து நல்ல சவுத் இண்டியன் ஃபுட் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முருகன் இட்லி ஷாப் ஒரு ரைட்டான சாய்ஸ். இங்கே இருக்கிற டீசெண்டான ஆம்பியன்ஸ், டேஸ்டியான சூடான சவுத் இண்டியன் ஃபுட் ஒரு தடவை வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மறுபடியும் வர வைக்கும். நான் ஸ்கூல் பையனாக இருக்கும்போது ஒரு சின்ன வண்டியில் ஒரு பெரியவரை வந்து ஜெகரண்டா வந்துகிட்டு இருப்பார். 10 பைசா தான் அப்போ அதை சாப்பிடுவோம். ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு மனசில் எப்பவுமே உண்டு, இது ஏன் பண்ணக்கூடாது, இது விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம இட்லி முருகன் இட்லி ஷாப் ஆரம்பித்தது பிறகு இந்த ஜிகிருதண்டாவை மதுரையோட ஸ்பெஷாலிட்டி, இதை சென்னைக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆவல். மதுரையிலே பண்ணோம், இப்போ 2003 சென்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ். நான் இன்றைக்கி என் கூட இருக்கிற செலிபிரிட்டி கிராமிய பாடல்கள் நிறைய பாடி ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் சினிஃபீல்டுலேயும் என்டர் ஆகி அவர் பாட்டுங்கனால எல்லாரையும் ஆட வச்சிருக்காருன்னு சொல்லலாம். நான் ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னா, மதுரை குழுங்க குழுங்கன்னு மதுரை மட்டும் இல்லை தமிழ்நாடையே குழுங்க வச்சு ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடான்னு எல்லாரையும் ஆட வச்சு இப்போ ஒத்த சொல்லால உலகத்தையே கலக்கிட்டு இருக்கிறவர் தான் இவர். பொங்கல் பாட்டால ஆரம்பிச்சு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்காகவும் நம்மளுடைய என்டிடிவி ஹிந்து நேயர்களுக்காகவும் ஒரு சூப்பரான பொங்கல் பாட்டு நல்லா பாடுறோம். நீங்க அப்படியே அந்த பாட்டுக்கு ஆடுறீங்க கூட. பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றதே. பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றதே. நித்த நித்தம் பொங்கல் வேண்டும் என்று சொல்லையா, புத்தம்போது ஆடை போட என்றும் ஆசையா. பச்சரிசி பொங்கல் தின்ன எட்டு திக்கும் காத்திருக்கு. பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றதே. ஏறுத்த கருதரிசி குத்தி அரிசி உடையாம குத்தி, அரிசி புடைக்கும் சத்தம் கேட்டு பொங்கலும் வந்தது என்று. மஞ்சளும் சேர்த்து இட்டு பூவுமிட்டு பொட்டுமிட்டு, அமஞ்சலும் சேர்த்து இட்டு பூவுமிட்டு பொட்டுமிட்டு. பானையில பொங்க வச்சு மங்களம் வாழ்ந்திடும், பானையில பொங்க வச்சு மங்களம் வாழ்ந்திடும். பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றதே. இப்படிதான் எங்களுடைய கிராமத்தில் அப்படியே எல்லாம் நிறைய லேடிஸுங்க, கிட்டத்தட்ட ஒரு 40-50 லேடிஸுங்க அப்படியே கோயில் வாசலில் அப்படியே ஃபுல்லாக பானை வச்சு அந்த எல்லாருமே ஒரே அடியாக ஒரே டைமில் பொங்கும். எல்லா பானையும் ஒரே டைமில் பொங்கும். அது விறகு வச்சு நல்லா இது பண்ணி அப்போ பொங்கி இப்படி வரும்பொழுதே நல்லா கொலவெல்லாம் சத்தம் போட்டு இருக்குது. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு அற்புதமான பொங்கல் விழா. இன்னைக்கு நம்ம பொங்கலுக்காக முருகன் இட்லி கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஜிகிருதண்டா ரொம்ப ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, அதாவது மதுரையில் இறங்கினாக்க முதல்ல வந்து ஜிகிருதண்டை சாப்பிட்டுருந்தாங்க. அதாவது இட்லி இருக்குதா தோசை இருக்குதா அதெல்லாம் தேட மாட்டேன். நேராக முதல்ல ஒரு ஜிகிருதண்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியாக படுத்தோம்னாக்கா அப்படியே ரெஸ்ட்லிங் அப்படியே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ஜிகிருதண்டா கிடைக்கிறதுனாக்கா இன்னும் அதை விட இன்னைக்கு ரெண்டு பொங்கலுங்க, ஜிகிருதண்டா பிளஸ் பொங்கல் எல்லாமே. தேங்க்யூ. சொல்லுங்கள், சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள், நம்ம குடிப்போம். அதான் இப்போ வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜிகிருதண்டா கிடைக்குதுன்னா ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ கண்டிப்பாக இங்கே அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஜிகிருதண்டாவை அதே மாதிரி பண்ணுறாங்க இந்த முருகன் இட்லி ஷாப்பில். ஜெல்லி, ஜீரா, பாசுந்தி, பாதாம் மிக்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு செய்கிறது தான் இந்த ஜிகிருதண்டா. பார்க்க கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக மட்டும் இல்லாமல் இதை ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும் போல இருக்கும். இந்த ஜிகிருதண்டாலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஆர்டினரி ஜிகிருதண்டா 26 ருபீஸ்க்கும் ஸ்பெஷல் ஜிகிருதண்டா 36 ருபீஸ்க்கும் இங்கே கிடைக்குது. அப்படியே டேஸ்ட் பண்ணுவோம். இந்த பொங்கல் அதுமா பாருங்க, சூப்பராக ஒரு அற்புதமான
வாவ் பிடிச்சிருக்கா? மதுரையில் பண்ற அளவுக்கு இருக்கு இல்லையா? அதாவது லிவருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த இது சாதம் போது. ஸோ சொல்லுங்க வேல்முருகன், நீங்கள் எப்படி வந்து இந்த கிராமிய பாடல்கள்லாம் பாட ஆரம்பிச்சிங்க, எப்பதுல இருந்து? அதாவது கிராமிய பாடல் வந்து எங்களுடைய கிராமத்து மக்கள் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு வேலை பழுகள் தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடலாம் பாடுவோம். இப்போ நாத்து நடும்பொழுது அவங்க பாடுவோம், வாகான ஏன் ஆலமரம் அங்கே விழுது பதினாயிரம் தண்ணீர் நன்னானே தானே நன்னானே, இந்த மாதிரி நாத்து நடும்போது பாடுவாங்க. ஏர் ஓட்டும் போது பாடுவாங்க, வானம் பொழிஞ்சிருக்கு மாமா மண்ணு நனைஞ்சிருக்கு மாமா மாட்டை அவுத்து கட்டு ஏற இழுத்து போட்டு மாட்டை அவுத்து கட்டு ஏற இழுத்து போட்டு வானம் பொழிஞ்சிருக்கு மாமா மண்ணு நனைஞ்சிருக்கு மாமா மாதிரி ஏறு ஓட்டும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்போ தாளாட்டுலாம் பாடுவாங்க. இப்போ நான் ஒரு அற்புதமான ஒரு தாளாட்டு இப்போ பாடினது பயங்கர ஹிட்டாக இருக்குது. அந்த என்னென்னாங்க, குறிஞ்சி மலை தேனே கொண்டாடும் சந்தனமே சரிஞ்சி படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுரங்கு செண்பகமே கண்ணுரங்கு, இதெல்லாம் தாளாட்டுக்காக நான் பாடின பாடல்கள், நல்ல அற்புதமான பாடல்கள். இப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வத்தில் பாட ஆரம்பித்தேன். அப்படியே பாடி சென்னைக்கு வந்து இசைக்கல்லூரியில் அடையாறில் இருக்கிற இசைக்கல்லூரியில் வந்து சேர்ந்து படித்தேன். இப்படி தான் என் லைஃப் போச்சு. இப்போ இந்த தாலாட்டு பாடினால குறிஞ்சி மலை தேனின்ற நாடே ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு, ரொம்ப பயங்கர ஃபேமஸ். நல்ல அற்புதமான பாடல் அது. நிறைய படங்களுக்கும் ஒவ்வொரு பாடலும் நான் பாடும்பொழுது, சார் இப்போ வந்து கிராமத்தில் இப்போ ஒரு பொண்ணு பார்த்து பாடும்பொழுது என்ன ஒரு இது பண்ணி பாடுங்களோ அப்படி பாடுங்க சார். இப்போ வந்து ஏ பாவாட தாவணி பட்டு துணியில் அவனி பூமாலை போடு நீ பிறந்துடுச்சி அவன் அத்தங்கர ஊரு நீ அடி வரும் தேரு நீ பார்த்து புட்டா கூட்டம் இல்லை பண்ணிக்கலாம் கூட்டணி ஒட்டிக்கவா ஒன்ன தொட்டுத்தான் இல்லை கட்டிக்கவா காவி கட்டி தான். இந்த மாதிரி இந்த ஒரு ஜாலி இதே மாதிரி தான் சார் வேணும், இந்த ஜாலி தான் வேணும், இந்த ஜோஸ் தான் வேணும், அவ்வளோ சூப்பராக பாடணும் சார் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறத வந்து நம்மளுடைய கிராமிய பாடல்கள் தான் சினிமாவுக்கு அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்தேன். இது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும்னா நம்மளுடைய கிராமிய பாடகர்களுக்கும் பாடகைகளுக்கும் தான், எங்களுடைய கிராமத்து மக்களுக்கும் தான். எதுக்காக வந்த ஒரு நாலு நாள் பொங்கல் அப்படின்னாக்க, போகி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நாள் வரும், அடுத்து வந்து சூரிய பொங்கல் ரெண்டாம் நாள் வரும், அதுக்கடுத்து மாட்டு பொங்கல் வரும், அதுக்கடுத்து காணும் பொங்கல். இந்த நாலு நாளும் ஸோ போகிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னாக்க, கொஞ்சம் திக்குது சாப்பிட்டு, ஏன்னா இது வாய் ஊறிக்கிட்டே இருக்கு பேசிகிட்டு இருக்கும்போது, இதை கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படிங்கிறது. போகி எதுக்காக அப்படின்னாக்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதல்னாக்க இந்த பழைய துணி எடுத்து எரிச்சிட்டு அப்படி கிடையாது, நம்மளுடைய அதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்களில் வந்து ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தாலோ இல்லை எதெல்லாம் திருத்திக்கணும் எதெல்லாம் புதுசாக மாற்றிக்கணும். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த நியூ இயர்லேருந்து இந்த ஆண்டுலேருந்து நான் இதெல்லாம் நான் வந்து மாற்றிக்கலான்ட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நிறைய கோவப்படுறத குறைச்சிக்கலான்ட்டுருக்கேன், இந்த மாதிரி நல்லது செய்யலான்ட்டுருக்கிறேன். இந்த மாதிரி வந்து பொங்கல் வந்ததில் அந்த போகி அன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்துங்களை அதை அழிச்சிடணும் எரிச்சிடணும் அதோடு அழிச்சிட்டு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. ஏதாவது அது நிறைய பேர் இப்போ நினச்சிட்டாங்க பழைய பாகி தலைக்காணி துணியெல்லாம் எரிக்கணும் அப்படின்னு அப்படின்னு, இதுதான் வந்து. அதே மாதிரி சூரிய பொங்கல், அதாவது நம்ம காலையில் எழுந்திருக்கிறது வந்து இந்த சூரியன் பார்க்கும்பொழுது தான் நம்ம வந்து ஆகா இன்றைக்கி உலகத்தில் வந்து வெளிச்சம் இருக்குது, இந்த வெளிச்சத்தோடு நம்ம வாழ்க்கையை வந்து பிரகாசமாக நம்மளும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த காலை நேரத்தில் இந்த சூரியனை டெய்லி வணங்கி அதுக்காக ஒரு நாள் அதை வணங்கி நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாள் வச்சுருந்தேன். மாட்டுப்பொங்கல் எதுக்குன்னா, மனிதனோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் உழைக்கிற ஒரே ஒரு ஜீவன் எதுனாக்கா மாடு தான். ஏன்னா அது மாட்டு வண்டி இழுத்துட்டு போகிறதும் சரி, நெல் அடித்து கூட்டு போகிறதும் சரி, அது இறைச்சியாக இருந்தாலும் சரி, அது தோல் செருப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பயன்படுது. அதனால் அதுக்கு ஒரு நாள் விழா மாதிரி வைக்கணுங்கிறதுக்காக தான் அதை ஏரிக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்லா அது குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் பூசெல்லாம் பூசி கொம்புலாம் சீவி பழுவெல்லாம் கட்டி அடை ஏறி உக்காந்துட்டு காங்கேயன் காளைகளா துள்ளி ஓடுங்க கரிசல் மண் பாட்டுக்காரன் காதி கேளுங்க செங்காட்டு தும்பிகளா தாளம் போடுங்க தெம்மாங்கு பாட்டுக்கார ராகம் கேளுங்க
வேர்வைய நாம் அடிச்சா மறக்காது நம் பூமி, வெள்ளாம அள்ளித்தரு அதுதானே நம் சாமி. ஏழைக்கும் பாழைக்கும் ஏனியாயிருந்து எல்லோருக்கும் சோறு போடும் ஏர்தானம் கொலசாமி. காங்கேயன் காளைகளா துள்ளி ஓடுங்க, கரிசல் மண் பாட்டுக்கார செய்தி கேளுங்க அப்படின்னு அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படி பாடிட்டு வர்றது. இதுக்காக மாட்டு பொங்கல் வந்து நம்ம அதனுடைய வணங்கி அதை வணங்குறதுக்காக ஒரு நாள் மாட்டு பொங்கல். காணும் பொங்கல் இப்போ வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க ஏதாவது ஒரு வேலையாக இருப்பாங்க, அன்னைக்கு ஒரு நாள் தான் சந்திப்பாங்க. எப்படி நீங்கள் இருந்தீங்க, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி போச்சு, இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படின்னு ஒருத்த ஒருத்தவங்களில் கண்டுக்கிட்டு அவங்கள விஷ் பண்ணி வணங்கி ஒவ்வொருத்தங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அதை கொண்டாடுற நாளாக வந்து ஒருத்தவங்களும் கண்டுக்கிறது, அதாவது பார்த்துக்கிறது, அதுதான் காணும் பொங்கல். இப்படி தான் அந்த நாலு நாள் வச்சாங்க. இது உழைக்கும் மக்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கும் இதுக்கு மொத்தமான பேர் தான் உழவர் திருநாள், உழைக்கும் மக்களுக்கான திருநாள் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல நாளை கொண்டாடுறது வந்து தான் என் வருஷ வருஷத்தில் தமிழ் மக்களுடைய இந்த பொங்கல் விசேஷம் வந்து ரொம்ப சீரும் சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு இந்த ஜிகிர்தண்டாவோட அந்த பொங்கலை கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேருக்கு பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாருமே ரீச் ஆயிருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இன்னும் அவரோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய பாடலாம் கேட்க போகிறோம், பட் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக்.